விஷயத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கினீங்க, சி கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு தேசிய மக்கள் தொகை பதிவேடுன்றது வேறு, தேசிய குடியுரிமை பதிவேடுன்றது வேறு. இது வந்து உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாவே தெளிவாக சொல்லியிருக்காரு, தேசிய குடியுரிமை பதிவேடு பதிவேடு வந்து பதிவேடை பொறுத்தவரையில் குடியுரிமை பதிவேடை பொறுத்த நாங்கள் வந்து அமல்படுத்த போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரப்பா. ஆனால் தேசிய மக்கள் தொகை பதிவேடுன்றது ஒரு சென்சஸ், அது ஒரு மாநிலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்கு தான் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அது. ஸோ அவங்களுக்கு தெரியும் அது. இதே தான் குழம்பிய குட்டையில் எப்படியாவது மீன் பிடித்து அதனால் வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடலான்ற அடிப்படையில் எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. டெஃபினட்டாக வந்து மக்கள் புரியும் கண்டிப்பாக. இப்போ இது ஒரு வாதத்துக்காக இந்த தேசிய குடியுரிமை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேசம், வங்கதேசம் இங்கெல்லாம் இருந்து இந்த மைனாரிட்டிஸை இங்கே வந்து அவங்கள குடிமகனாக ஆக்க வேண்டும் என்று சொன்னது யார்? இதே திரு மன்மோகன் சிங் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டில் ரேஸ் பண்ணாரா இல்லையா, அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். ஒன்று. செகண்ட், இதே சிதம்பரம் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அவ்வளோ. அதாவது வந்து நீங்கள் வந்து தேசிய மக்கள் தொகை கணக்கத்தில் பதிவிடணும், குடியுரிமை பதிவேட்டில் நீங்கள் பதிவிடணும், ஏன்னா பதிவிடுறது வந்து உங்களுக்கு எல்லா வாய்ப்பு தரும். கேம்ப்பு போடுறோம், அந்த கேம்ப்பில் வந்து மிஸ் ஆச்சுன்னா ரெண்டாவது கேம்ப் போடுறோம், அதுலேயே மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடு வீடு வருவாங்க, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அதையெல்லாம் இப்போ மூடி மறைச்சிட்டு இப்போ ஒன்றும் தெரியாதவர் போல் இன்றைக்கி நடித்தா கண்டிப்பாக வந்து இது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த அடிப்படையான விஷயத்தை வந்து அன்றைக்கி வந்து இவங்க வந்து அன்றைக்கி ஒன்று சொல்கிறது இன்றைக்கி ஒன்று சொல்கிறதா, இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கணும். நாங்கள் வந்து ஒரே நிலையில் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்ல முடியாது அவங்களால. ஆனால் ஒரு கட்சிக்கு அந்த கொள்கை கிடையாது. எங்களை பொறுத்த இன்றைக்கி வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பொறுத்தவரை தெளிவுபடுத்திருக்கு, யாருக்கும் இந்தியர்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்த போகிறது இல்லைன்னு. அப்புறம் இதில் வந்து வீணான அரசியல் வந்து பண்ணுறதுக்காகவே திட்டமிட்டு தமிழ்நாட்டிலையும் குழப்பத்தினா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ சொல்கிறார் இப்போ அடுத்த கட்டம், ஏற்கனவே அறைகூல் விட்டு அது காக்கா கூவல் ஆகி போச்சு, அது காக்கா கா கூவல்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, அது ஒன்றும் வேலைக்காகாது. இப்போது திருப்பியும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து என்ன ஸ்தம்பிக்கு வைக்க போகிறீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ பேர், 50,000 பேர், 100,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 5,000லேருந்து 8,000 பேர் அவ்வளோதான். இப்போ வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த இரும்பு பிடிச்ச ஒரு கையும் இந்த சிறங்கு பிடிச்ச ஒரு கையும் சும்மா இருக்காது. எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் எப்படியாவது ஏதாவது போராட்டம் பண்ணி அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு, அம்மாவுடைய ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயர், ஒரு வன்முறை இதெல்லாம் ஏற்படாதான் என்கின்ற அளவுக்கு கங்கணம் கட்டி கொண்டு வாய் திறந்து பார்க்கின்றார். நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே இருக்காது. இவரை பொறுத்தவரையில் வந்து அந்தந்த மாநிலத்தில் முதலமைச்சராக வந்து யார் பதவி வைக்கிறாங்களோ அதுக்கு தான் போகிற ஒரு ராசி உண்டு இவருக்கு. ரிப்பீட் பண்ணுங்க குவெஸ்டினை. இல்லை சரி, எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்க அது வேறு விஷயம். ஸோ எங்களுடைய வந்து கொள்கையை பொறுத்தவரையில் வந்து ஒரு உறுதி மத்திய அரசு கொடுக்குது, ஒரு இது இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஓகேவா? நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து திமுகவால் வந்து அன்றைக்கி வந்து மௌனம் காக்கப்பட்டு அன்றைக்கு மத்திய ஆட்சியில் இருந்து இலங்கை வந்து இனப்படுகொலை வந்து தடுத்து நிறுத்தாமல் இலங்கை இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்து 1.5 லட்சம் பேர் கொன்று குவித்து பல லட்சம் பேர் இங்கே வந்து குடிபெயர்ந்த நிலையில் அவர்கள் விரும்புவது இரட்டை குடியுரிமை. எனவே அதை பெற்றுத்தருவது தான் எங்களுடைய கொள்கை. எனவே கொள்கைகள் மாறுபடும் அவ்வளோதான். அவர் ஃபேஸை பார்த்தாலும் ஒரு பெரிய கிரேட் ஆக்டர், கிரேட் காமெடி, அவர் தான். அவர் சார்லி சாப்ளின் நெக்ஸ்ட் அவர் தான். அது அவர்களும் நான் க்வெஸ்சன் பதில் சொல்ல வரல. அது அவங்க வந்து அந்த மாதிரி வந்து சொன்னதா எங்களுக்கு எந்த தகவல் இல்லை. அது 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 ஆத்தன்டிகேஷன் கிடையாது, எப்படி வேணாலும் மார்ஃபிங் பண்ணலாம். அதனால் வந்து ஆத்தன்டிகேஷன் இருந்து ஆதாரம் இல்லை. நான் சொல்லிட்டேன்ல, எங்களை பொறுத்தவரை வந்து கூட்டணி தொடருது, அவ்வளோதான். ஓகே.